அடுத்து நம்ம லாஸ்ட் இந்த எக்ஸசைஸ்ல வந்து இது லாஸ்ட் க்வெஸ்சன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம், 11.7 வந்து பார்க்கறோம். இப்போ 11.6 இந்த சம்மே அப்படின்னா இதுல சப்ஸ்டிடியூஷன் மெத்தடுக்கு முதல்ல கொஞ்சம் சிலதெல்லாம் மாடிஃபை பண்றோம். இந்த காஸ் கியூப் எக்ஸ்னருக்குள்ளே அந்த காஸ் கியூப் எக்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். இந்த இடத்துல ஏங்கிஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரிலாம் திடீர் திடீர்னு நீங்கள் டேர்ம்ஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேவராக நம்ம மாற்றிக்கிறோம் அப்படின்னா பை ப்ராக்டிஸ் நமக்கு வந்து இது வந்து வந்துடும். ஏன் அப்படின்னா நமக்கு இப்போ நம்ம ஒன்று யூ அப்படின்னு வச்சுட்டோம்னா நமக்கு ஏதோ ஒரு டேர்ம் வந்து பக்கத்தில் வரணும். பட் எப்படி திங்க் பண்ணினாலும் இப்போ சப்போஸ் இது யூன்னு வச்சுட்டோம்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பக்கத்தில் இருக்கிற டேர்ம் கிடைக்கணும். பட் அது சான்ஸ் இல்லை, ஏன்னா 5 சைடில் வந்து பவர் 4 வரும், ஆனால் இந்த இடத்துல பவர் 3 இருக்கு. ஸோ வாட் யூ ஆர் டூயிங்கோ இந்த மாதிரி பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு அடுத்தது வந்து இந்த இடத்துல சைன் பவர் 5 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் நம்ம எப்படி எழுதலாம், 1 சைன் ஸ்கொயர் எக்ஸ் உங்களுக்கு தெரியும். சைன் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1. யூ நோ சைன் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1, வெரி வெல் நோன் ஃபார்முலா இல்லையா. இந்த இடத்துல இதை வந்து டிஎக்ஸ் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதை வந்து உள்ளே கொண்டு போகிறோம். உள்ளே கொண்டு போகிறப்ப என்ன வரும், சைன் பவர் 5x மைனஸ் சைன் பவர் 7x. இந்த இடத்துல வந்து காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ ஒன்று சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு காஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ இதை இப்படி ரவுண்ட் பண்ணி வச்சுக்க, இப்போ சைன் எக்ஸை ரெட்டு சைன் எக்ஸ் ஈக்குவல் டு யூ அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ சைன் எக்ஸினுடைய டிஃப்ரென்சியேஷன் என்ன, காஸ் எக்ஸ். ஸோ காஸ் எக்ஸ் மறக்காமல் டிஎக்ஸ் போடணும், மறக்காமல் டியூ போடணும். இப்போ பாரு ரவுண்ட் பண்ண இடத்துல நம்ம என்னென்னு போட்டுக்கலாம், டியூ அப்படின்னு போட்டுக்கலாம். இதுக்கு பதில் நம்ம என்ன எடுத்துக்கலாம், டியூ. அப்போ கொஞ்சம் ஒரு ப்ராக்டிஸ் ஆகிறப்போ எதை நம்ம வந்து யூன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்கு பதிலாக நம்ம எழுது, இதுதான் நம்ம என்ன நினச்சிட்டோம், யூன்னு வச்சுட்டோம் இல்லையா. ஸோ யூ பவர் 5 மைனஸ் யூ பவர் 7, இந்த டியூவை பக்கத்தில் தெரிவிக்கணும். இப்போ இது ஆர்டினரியாக நமக்கு தெரியும், யூ பவர் 5+1 பை 5+1 தென் 7+1 பை 7+1 பிளஸ் சி. அப்போ யூவை நம்ம மாற்றிக்கலாம். யூ நம்ம என்ன வச்சுட்டோம், சைன் எக்ஸ்னு வச்சுருக்கா. ஸோ சைன் பவர் 6 எக்ஸ் பை 6 மைனஸ் சைன் பவர் 7+6 பை 7 8. இந்த இடத்துல 7+1 ஸோ இந்த இடத்துல 8. ஸோ பிளஸ் சி, இங்கே 6 கீழே 6 தென் 8 8. ஸோ தட் ஆன்சர் ஃபார் திஸ். ஸோ திஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ இது அப்படிதான் ரொம்ப எளிமையான ஒரு சம்மர். ஸோ அடுத்த வீடியோவில் எக்ஸசைஸ் 11.7 வந்து பார்ப்போம். தேங்க்யூ.